ஆண்டவரே உமது பெயர் போற்ற பெருக உலகெங்கிலும் உமது பெயர் புகழ பெருக ஆண்டவரே உமது பெயர் போற்ற பெருக உலகெங்கிலும் உமது பெயர் புகழ பெருக சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக எப்படி குழப்பம் இல்லாத மனநிலை கவலைப்படாத மனநிலை எப்படி நான் பயமில்லாத மனநிலையோடு எப்படி வாழ்வது என்ற நற்செய்தி சுட்டி காட்டக்கூடிய செய்தி அதுதான் எதை பற்றியும் கவலை இல்லாமல் எப்படி இருக்க முடியும் ஆண்டவர் மிக அழகாக சொல்லி இருக்கிறார் நீங்கள் கவலைப்படுவதனால் எந்த விதமான வளர்ச்சியையும் கொண்டு செல்ல முடியும் நீங்கள் கவலைப்படுவதனால் எதையும் இழந்துவிட போவதும் இல்லை கவலைப்படாத வாழ்வை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயமாக தைரியம் அங்கு பிறக்கிறது இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க ஆண்டவர் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே இந்த காணொலி வாயிலாக நாம் இப்போது கண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பலியும் இந்த நிறைவான இறை வார்த்தைகளும் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்கலாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில்தான் ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை பொழுதை நாம் கண்டுகொள்கிறோம் இரவு உறங்க செல்லும்போது நாம் நிச்சயமாக நாளை காலை இந்த பொழுதை நாம் காண்போம் என்ற அந்த கடுகளவு நம்பிக்கை தான் நம்மை மீண்டும் உயிர் வெற்றலச் செய்கிறது இறைவன் என்னை நிச்சயம் காப்பார் என்ற நம்பிக்கையோடு உறங்கச் செல்வதனால்தான் நமது உள்ளத்தில் பல நேரங்கள் குழப்பம் இருப்பது இல்லை ஒரு சிறிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி நான் இந்த மறையிறையை துவக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் ஒன்றும் பெரிய மகிழ்ச்சியான செய்தின வேறு ஒன்றும் இல்லை பல நேரங்களில் சில நேரங்கள் ச பல நேரங்களில் தான் இந்த தொலைபேசி பேசிகிட்டு இருக்கும்போதே நான் தூங்கிடுவேன் அதாவது இரவு நேரத்தில் ஒரு ஒன்பது மணிக்கு பிறகு யாராவது ஃபோன் பண்ணி பேசினா நான் நல்ல முறையில் அவங்களுக்கு செவி கொடுப்பேன் இருப்பினும் அவர்களிடத்தில் பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு விதமான அசதி ஏற்பட்டு உறங்கி விடுவதுண்டு சில நேரங்களில் ஐந்து பத்து நிமிடங்களில் கூட சில நேரங்களில் உறங்கி விடுவேன் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த பேசியவர் என்னிடத்தில் கண்டிப்பாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீண்டும் என்னை திட்டுவார் என்ன அப்படி பேசிக்கிட்டு போதே தூங்கிட்டீங்களேன்னு ஆனால் நான் சொல்லுவேன் எனக்கு தெரியல எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன என்று விளங்குவதில்லை மாறாக நான் அடிக்கடி சொல்வதுண்டு நம்பிக்கையோடு எந்த குழப்பமும் இல்லாத மனநிலையினால் மகிழ்ச்சியாக இருப்பதனால் நான் படுத்த உடனே உறங்கி விடுவதுண்டு இது என்னை என்னை சார்ந்த பலருக்கு இது தெரியும் என்னோடு இருக்கக்கூடிய பலருக்கு தெரியும் படுத்த உடனே உறங்கி விடுவதுண்டு அது எதனால் என்றால் நான் எந்த குழப்பமாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பயமாக இருந்தாலும் சரி அன்றைய நாளில் அப்பொழுதே அது முடிந்து விட்டது இனி இது நமக்கு தொடரப்போவதில்லை இனி இது தொடர்ந்தாலும் நமக்கு கவலை இல்லை ஏனெனில் இந்த கவலையை நான் வைத்துக்கொண்டு நான் எவ்வளவு தூரம் பயணிப்பது என்ற சிந்தனை தான் எனக்கு எப்போதும் உண்டு ஒருவேளை நீங்கள் என்னலாம் நீங்கள் அருட்பணியாளர் துறவி எனவே உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பல பேர் சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக எப்படி குழப்பமில்லாத மனநிலை கவலைப்படாத மனநிலை எப்படி நான் பயமில்லாத மனநிலையோடு எப்படி வாழ்வது என்ற நற்செய்தி சுட்டி காட்டக்கூடிய செய்தி அதுதான் நான் எப்படி பயமில்லாமல் வாழ்வது எப்படி குழப்பமில்லாமல் வாழ்வது எதை பற்றியும் கவலை இல்லாமல் எப்படி இருக்க முடியும் ஆண்டவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் கவலைப்படுவதனால் எந்த விதமான வளர்ச்சியையும் கொண்டு செல்ல முடியாது நீங்கள் கவலைப்படுவதனால் எதையும் இழந்துவிட போவதும் இல்லை மாறாக நீங்கள் நிச்சயமாக கவலைப்படுவதனால் பல காரியங்களை இழக்கப் போகிறீர்கள் அதாவது நீங்கள் கவலைப்படாத வாழ்வை நீங்கள் மேற்கொள்ளும்போது நிச்சயமாக தைரியம் அங்கு பிறக்கிறது தொடர்ந்து நீங்கள் பயணிப்பதற்கு உங்களை நீங்களே தேற்றிக் கொள்ளுகிறீர்கள் ஆனால் இன்றைய நற்செய்தியின் தொடக்கத்திலேயே நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏறோது கேள்வியுற்று மனம் குழம்பினான் என்ற ஒரு தெளிவான வார்த்தையை சுட்டி காட்டுகிறது ஏன் அவன் அந்த குழப்பத்தை கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வரலாற்றை பார்க்க வேண்டும் ஏன் அவன் குழப்பத்தில் இருந்தான் ஒரு அரசன் மிகப்பெரிய ஆட்சி பொறுப்பில் இருப்பவன் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் இவ்வளவு பேர் இருக்கும்போது ஏன் அவன் குழப்பத்தில் இருக்க வேண்டும் பொதுவாகவே வரலாறு சுட்டி காட்டக்கூடிய ஏரோது என்பது அதாவது அதாவது ஏரோது முதல் ஏரோதுவினுடைய காலமானது கிமு முப்பத்தி ஏழிலிருந்து கிபி ஆறு வரை நடைபெறுகிறது அதற்கு முன் இருந்தவருடைய அவருடைய தகப்பனாருக்கு பிறந்த இரண்டாவது மகன்தான் ஏரோது அக்ரிப்பா இந்த முதலாம் ஏரோதுவுக்கு பிறகு ஏரோது அக்ரிப்பா தான் இந்த திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்டச் செய்கிறான் ஒரு பழமொழி கூட சொல்லுவார்கள் ஏரோதுவுக்கு உறவினராக இருப்பதும் ஒன்று அவனது அரண்மனையில் வெட்டப்படக்கூடிய பன்றியாகவோ ஆட்டுக்கிடையாகவோ இருப்பதும் ஒன்றுதான் என்று சொல்லுவார்கள் அவ்வளவு தூரம் எந்த உறவினரையும் நம்புவதில்லை ஏரோது தன்னோடு வாழக்கூடிய எவரையும் நம்புவதில்லை எல்லார் மீதும் சந்தேகம் இருந்தது அவனுக்கு ஏன் அந்த சந்தேகம் இருந்தது என்றால் அவன் மனசாட்சியின்படி வாழவில்லை அதனால்தான் அந்த குழப்பம் நீங்கள் நினச்சி பாருங்கள் பல நேரங்களில் நமக்கு மனக்குழப்பம் ஏற்படுகிறது என்றால் நமக்கு துன்பம் வருகிறது என்றால் நமக்கு சில தருணங்களில் நாம் வருத்தப்படக்கூடிய காரியம் ஒரு பயந்த சூழ்நிலை ஒன்று உருவாகிறது என்றால் நாம் எதற்கு எதிராக செய்திருப்போம் மனசாட்சிக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்திருப்போம் அப்போ மனசாட்சிக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்த பிறகு நமக்கு என்ன தோணாது தூக்கமே வராது உறக்கமே வராது இது பலமுறை எப்போ நடக்கும் அப்படின்னா ஒருவேளை குடும்பத்தில் இருந்து அந்த மாதிரியான காரியங்களை நாம் அனுபவித்திருப்போம் ஆனால் துறவரத்தில் இந்த அருட்பணியாளருக்கான அந்த பயணத்தில் இருந்தபோது ஏறக்குறைய பன்னிரெண்டு பதிமூன்று ஆண்டுகளில் இருந்தபோது ஏதாவது ஒரு சிறு தவறை செய்து விட்டோம் என்றால் அன்று இரவு உறக்கமே வராது ஐயோ அது தெரிந்து முடிந்து மீண்டும் வரும் வரை அதுவும் குறிப்பாக கல்லூரியில் படிக்கும் போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணத்துக்கு தான் தவறாக ஒரு உதாரணத்திற்காகத்தான் நம்ம ஒரு அசைன்மெண்ட் செய்யணும் என்று கல்லூரியில் பேராசிரியர் தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த அசைன்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லா நேரமும் மொத்தத்தையும் ஒரிஜினலாக ப்ரிப்பேர் பண்ணிட முடியாது எங்கேயாவது அப்படி இப்படி காப்பி அடித்து எங்கேயாவது எடுத்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொண்டு போய் கொடுப்போம் ஆனால் பல நேரங்களில் சேத்தை எடுத்து செய்வது உண்டு இருப்பினும் ஒரு சில நேரம் அப்படி ஏதாவது ஒரு முறை ஏதாவது ஒரு முறை அப்படிப்பட்ட அவசரத்திற்காக எடுத்து செய்யும்போது அவர் அந்த பேப்பரை திருத்தி மீண்டும் நம்மிடத்தில் கொடுப்பது வரை நமக்கு டப்பு 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 அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆஹா பார்த்துருவாரோ கேட்டுருவாரோ எங்கேருந்து எடுத்தேன்னு கேட்பாரோ இப்படி மனசாட்சிக்கு எதிராக நான் கொடுக்கப்பட்ட நான் சொன்னது சிறிய உதாரணம் ஆனால் இதைவிட பெரிய பெரிய உதாரணங்கள் எல்லாம் என்று அரசு அலுவலர்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது பொதுநல தொண்டை செய்கிறேன் என்று சொல்லி கொண்டிருப்பவர்களாக இருக்கட்டும் ஏன் மதம் சார்ந்த தலைவர்களாக கூட இருக்கட்டும் பல நேரங்களில் மக்களுக்கு எதிராக மனசாட்சிக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக சில காரியங்களை செய்யும் போது அவர்களது இதயம் அவர்களை தூங்க விடாது எப்போதும் அது அதை அவர்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக இது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்க நினைச்சு பாருங்க சும்மா கணவனுக்கு தெரியாமல் மனைவி ஏதாவது தவறு செய்யும் அல்லது மனைவிக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கு தெரியாமல் கணவர் ஒரு தவறு செய்யும் பெற்றோருக்கு எதிராக மறைத்துக்கொண்டு கொண்டு பிள்ளைகள் தவறு செய்யும் போதோ அப்படி ஒரு அறிப்பு இருந்து கொண்டே இருக்கும் மனதில் மனசாட்சியில் குழப்பமான சூழ்நிலை பயம் எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்னை கண்டுபிடித்து விடுவார்களோ ஏன் ஒரு நபருக்கு எதிராக ஒரு பொய் சொல்லியிருக்கிறோம் அல்லது ஒருத்தர் தப்பே செய்யலை ஆனால் அவர் இப்படித்தான் இருந்தார் நீங்கள் நினச்சி பாருங்க முன்னால ஒரு விளையாட்டு விளையாடுவோம் தெரியுமா உங்களுக்கு அதாவது இப்போயும் அந்த விளையாட்டு உண்டு ஒரு கட்டத்தில் ஒருத்தர்கிட்ட ஒரு செய்தி சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தராக மாறி 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 வந்து கடைசியில் ஒரு பத்து நபர்களுக்கு பின்னால் வந்து பத்தாவது நபரை அந்த வார்த்தையை சொல்ல சொல்லும்போது முன்னுக்கு பின் முரணாக அவருக்கும் கடைசி ஆவணவருக்கும் இவ்வளவு ஒரு முரண்பாடு இருக்கும் அதுபோல் தான் பல நேரங்கள் என்ன செய்வோம் நாம் ஒரு காரியத்தை பார்த்துருப்போம் ஆனால் அந்த காரியத்தை பார்த்ததை பார்த்ததை போன்று சொல்வதில்லை பார்த்ததை விட இன்னும் எக்ஸ்ட்ரா பிட்டு அதிகமான சில காரியங்களை சேர்த்து அவன் அப்படித்தான் இருந்தான் அவன் அப்படித்தான் செஞ்சான் அவன் அங்கே தான் போனான் அவன் அப்படி தான் சொன்னான் என்று இல்லாததை சேர்த்து சொல்லிடுவோம் ஆனால் அந்த நபர்களை எதிர்கொண்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் ஏற்படுமே ஆஹா இது இல்லை இது அல்ல இது அல்ல இவரை இவரை பற்றி நம்ம அப்படி தப்பாக சொன்னோமே அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை தான் ஏரோத அரசன் கொண்டிருந்தான் யாரையும் நம்பவில்லை தான் செய்ததெல்லாம் மனசாட்சிக்கு எதிரான செயல்பாடு இன்றும் இருக்கிறார்கள் அரசியல் தலைவர்கள் மக்களை ஆளக்கூடியவர்கள் தங்களை ஏமாற்ற மக்களை ஏமாற்றுகிறேன் என்று சொல்லி தன்னையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் பல நேரங்களில் பல காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்பவர்கள் இன்று உல்லாசத்தை அனுபவிக்கலாம் ஆனால் அவர்களுடைய உள்ளம் அவர்களை கேள்விக்கு கொண்டே இருக்கும் என்பு ஒருபோதும் அது மறுக்க முடியாது பல இதை இதைத்தான் ஏரோதரசன் செய்த போது அவனை கண்டிக்கிறார் திருமுழுக்கு யோவான் நீ மனசாட்சிக்கு மட்டும் விரோதமாக செய்யவில்லை சமூகத்துக்கு எதிரான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய் கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய சகோதரனின் மனைவியை நீ எப்படி வைத்திருக்கலாம் என்ற கேள்வியை கேட்டதனால் அவர் மிகுந்த மனக்குழப்பத்திற்கு ஏற்படுகின்றார் அவர் அப்போ கொலை செய்ய முடியவில்லை மாறாக அவர் சரியாகத்தான் சொல்லுகிறார் நான் தான் கேட்காமல் இருக்கிறேன் என்ற குழப்ப மனநிலை எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது இறுதியில் சூழ்ச்சியின் மிகுதியால் திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுகிறார் ஆனால் அவர் கொல்லப்பட்ட பிறகு ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வளர்ச்சியை அசூர வளர்ச்சியைக் கண்டு இறையாட்சிக்காக ஆண்டவர் இயேசு எடுத்துரைக்கக்கூடிய செய்திகள் ஆண்டவர் இயேசு சொல்லப்படக்கூடிய பரப்பப்படக்கூடிய காரியங்கள் மிக தெளிவான விளக்க உரைகள் இவை அனைத்தையும் கண்டு ஏறோத அரசர் மனம் குழம்புகிறான் ஆஹா நல்லவரை வல்லவரை மனசாட்சிக்கு பயந்தவரை நான் கொலை செய்தேன் ஒருவேளை இந்த கூட்டம் என்னை தாக்கிவிடுமோ நடக்குதா இல்லையா ஆங்காங்கு எழுக்கூடிய கிளர்ச்சிகளை கண்டு சில தருணங்களில் அரசும் ஆடுகிறது கலங்கடிக்கப்படுகிறது எங்கே இவர்கள் மீண்டு விடுவார்களோ இப்போது கூட பாருங்க எதையும் நாம் ஏற்படுத்த முடியவதில்லை பாசிசம் ஒளிகை என்று சொல்லப்பட்ட சகோதரி என்று தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அடக்கப்பட்டார் ஏனென்றால் பாசிசம் என்பது தவறான காரியம் என்பதை ஆளக்கூடியவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அதை எப்படியாவது அனுமதிக்க செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்குள் இருக்கிறது எனவேதான் அவர்களுக்கு உறக்கமில்லை எங்கே மக்கள் நம்மை புறக்கணித்து விடுவார்களோ என்ற எண்ணம் இதே எண்ணம் தான் ஏரோது அரசனுக்கு மறந்தது தன்னை யாரும் புறக்கணித்து விடுவார்களோ என்ற அச்ச உணர்வு அந்த அச்ச உணர்வில் இருந்ததனால் ஏரோது அரசன் அவர் யார் என்று நினைக்கிறான் பாருங்க இறந்த யோவான் உயிரிடம் எழுப்பப்பட்டார் என்றனர் வேறு சிலர் எலியா தோன்றி இருக்கிறார் என்றனர் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் இந்த மூன்று பேரையுமே பாருங்களேன் யோவான் எப்படிப்பட்டவர் அவர் ஒட்டகத்தால் ஆன உடையை அணிந்திருந்தார் காட்டு தேனையும் காய்கறிகளையும் உண்டு வாழ்கிறார் எனவே அவர் காட்டில் வசித்து மக்களுக்கு நல்லதை சொல்லுகிறார் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அந்த திமிர் பிடித்த பரிசெயர்கள் சதுசெயர்களை கண்டிக்கிறார் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்ததன் அர்த்தத்தினால்தான் அவரை ஒழித்து விட வேண்டும் என்று பாவிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை தீர்த்துக்கட்டுகிறார்கள் அப்படி நல்லவர் வீழ்த்தப்படும் போது அவரை போன்று நீ ஆண்டவர் இயேசுவும் இருக்கிறார் அல்லவா எனவே ஒருவேளை இவரும் நம்மை எதிர்த்து விடுவாரோ என்ற அச்சம் இரண்டாவது எலியா இறைவாக்கினரை சுட்டி காட்டுகிறார்கள் எளியா இறைவாக்கினர் ஒன்றும் சாதாரணமானவர் அல்ல புத்தகத்திலே நீங்கள் சென்று படித்து பாருங்கள் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மேன் ஒரு அருமையான சக்தி வாய்ந்த மனிதர் எளியா இறைவாக்கினர் பொய் பாகால் இறைவாக்கினர்களை கொலை செய்கிறார் என்றால் அப்படிப்பட்ட நானூறு பேருக்கு எதிராக போராடுகிறார் என்றால் ஆண்டவருடைய வல்லமையை அவர் எவ்வளவு தூரம் கொண்டிருக்க வேண்டும் எனவே அவர் அது மட்டுமல்லாது ஆகாப அரசனுக்கு எதிராக ஆகாப அரசனுக்கு எதிராக சும்மா போய் போயின்னு சென்றபோடல அவர் மாறாக நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அபகரிக்கும் போது அவர் வேங் வெறிகொள்கிறார் எப்படி ஒரு அரச பதவியில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீ சாதாரண எப்படி அபகரிக்கலாம் என்று கோபம் அவர் இது நியாயமான கோபம் இன்றைக்கு கூட நடக்கக்கூடிய பல இடங்களில் பார்த்தால் தெரியும் என்னுடைய கட்சி ஆளுகிறது அல்லுடைய நான் தான் பவர்ஃபுல் ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாக இந்த நகரத்தில் இருக்கிறேன் என்றால் அவர்கள் உடனடியாக என்ன செய்து கொள்ளுகிறார்கள் தங்களை மேன்மைப்படுத்தி ஏழை எளிய மக்களிடமிருந்து நிலங்களை அபகரித்துக் கொள்கிறார்கள் இது மிகப்பெரிய கொடுமையான செயல் தற்போது கூட ஒரு புதிய திரைப்படம் ஒன்று சுட்டி காட்டியது சாதாரண இடத்தில் இருந்த மக்களை அடுக்குமாடி குடியிருப்பில் அமர்த்துகிறேன் என்று சொல்லி அந்த அடுக்குமாடி குடியிருப்பை சரியாக கட்டாததனால் எப்படிப்பட்ட பாதிப்பை சந்திக்கிறார்கள் என்று சுட்டி காட்டியது இப்படி இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அப்படி இருந்த அந்த தருணத்திலே ஆகாப அரசனை எலியா இறைவாக்கினர் ஒரு எளிய மக்களுடைய நிலத்தை புடுங்கி கொண்டது தவறு என்று சொல்லி சுட்டி காட்டியதனால் எளியா இறைவாக்கினரை ஓட ஓட விரட்டுகிறார் ஆகாப அரசன் அவர் உயிர் பிழைக்க கூடாது என்ற எண்ணத்தில் எனக்கு எதிராக கிளர்ந்தெல்ல கூடாது என்று அவனை விரட்டி அடிக்கிறார் அவரை ஆனால் ஆண்டவருடைய அற்புதக்கரம் அவர் மீது பட்டு அவர் உயிரோடு விண்ணகத்திற்கு எழுந் எடுத்துக்கொண்ட பட்டதாக விவிலியம் நமக்கு பதிவு செய்கிறது அன்புக்குரிய சகோதரனே சகோதரி இதே போன்றுதான் மூன்றாவதாக இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் அப்போ இறைவாக்கினர் எல்லாரையும் பாருங்களேன் தொடக்கத்திலருந்தே பாருங்களேன் கடவுளுடைய மகனாக அனுப்பப்பட்ட மோசையிலிருந்து யோசுவாலிருந்து இன்னும் சாமுவேல் இறைவாக்கினர் தொடர்ந்து வரக்கூடிய அத்துணை இறைவாக்கினர்கள் அதில் குறிப்பிட்ட ஒரு ஆலை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் நாத்தான் இறைவாக்கினரை பாருங்கள்

அது திமிர் பிடித்து இருக்கும்போது அதனுடைய திமிரை அடக்குவதற்காக ஒருவன் சென்று அதன் பிடரியை பிடித்து அடக்குனான் என்றால் அது எவ்வளோ பெரிய செயல்பாடாக இருக்கும் அதே போல தான் தாவீது அரசனுடைய கோட்டைக்குள்ளேயே அரசவைக்குள்ளேயே சென்று ஏ நீ செய்வது தவறு இவ்வளோ ஒரு அருமையான உதாரணத்தை கொடுக்குறாரு பாருங்க அதுக்கு அதுதான் அதுதான் இறைவாக்கினருடைய பணி நான் தான் இறைவாக்கினர் சொன்ன அந்த உதாரணம் தான் இறைவாக்கினருடைய பணி ஒருவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரரிடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த பணக்காரன் இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வைத்திருக்கிறான் அந்த வேலைக்காரன் ஆனால் பணக்காரனிடத்திலோ நூற்றுக்கணக்கான ஆட்டுக்குட்டிகள் இருக்கின்றன ஆனால் இந்த பணக்காரனுக்கு ஒரு விருந்தாளி வருகிறான் அந்த விருந்தாளி வந்தவுடன் அந்த விருந்தாளியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆட்டுக்குட்டிகளை விட்டுவிட்டு அந்த வேலைக்காரனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆட்டை பிடுங்கி அதை கொன்று விருந்து படைக்கிறான் இப்படி செய்தவன் எங்கே இருக்கிறான் என்று தாவித அரசன் மிக வக்கரத்தோடு மிக ஒரு கோபத்தோடு நாத்தானை பார்த்து கேட்கிறார் இதை செய்தவன் யார் அவன் எங்கே இருக்கிறான் என்று அது நீதானடா ஏனென்றால் உன்னிடத்தில் எத்தனையோ மனைவியரும் வைப்பாட்டிகளையும் நீ வைத்திருக்கிறாய் ஆனால் அதை விடுத்து உரியாவுக்கென்று இருந்த ஒரே மனைவியையும் நீர் அபகமரித்துக் கொண்டாயே என்று சொல்லி நீதான் அந்த கயவன் என்று சுட்டிக்காட்டிய அதுதான் இறைவாக்கினரின் பணி அப்ப இந்த தவறு செய்தவர்கள் எல்லாம் ஒரு சஞ்சலத்தில் இருந்தார்கள் தாவித அரசன் இருந்தார் கசத்தில் இருந்தார் அரசன் கலக்கத்தில் இருக்கிறான் குழப்பத்தில் இருக்கிறான் எப்படி நான் தூங்குவது எப்படி நான் அமைதியோடு இருப்பது இந்த அமைதி எனக்கு எப்படி கிடைக்கும் எப்படி நான் கவலை இல்லாமல் இருக்க முடியும் எனவே மனசாட்சிக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுமே உன்னை உறங்கச் செய்யாது நல்லா புரிஞ்சுக்கங்க மனசாட்சிக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்துட்டு நீ உறங்கின மனுஷனே இல்லை அதற்கு மாற நீ என்னவா இருக்க முடியும் தீமையின் ஆதிக்கமாக தான் இருக்க முடியும் எனவேதான் ஆண்டவர் மிக அழகாக சுட்டி காட்டக்கூடிய இன்றைய நெய்தியிலே நீங்கள் அதனுடைய இறுதியை பாருங்கள் அதுதான் வெற்றி அதுதான் ஆண்டவருடைய வெற்றி ஆண்டவர் அதுக்காகத்தான் வந்தார் ஏரோதாசன் குழப்பம் இருக்கிறான் ஆனால் அந்த குழப்பத்திற்கு விட யார்கிட்ட போய் தேர்றான் ஆண்டவரை பார்த்தா போதும் அவரை அங்கே பாருங்க யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே இவர் யாரோ இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவைக்கான வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் இயேசு யாரு மனசாட்சிக்கு பயந்தவர் மக்களுக்கு பயந்த மக்களுக்காக பணி செய்ய வந்தவர் மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று இருந்தவர் இறைவனுடைய வல்லமையை முழுவதுமாக இறைமகன் என்று பெற்றிருந்தவர் அதான் ஆண்டவருடைய வல்லமை என்று சொல்லுவது எவ்வளோ ஒரு அற்புதமான செயல் ஆண்டவர் கொண்டிருந்தது அவரை நம்பி வந்தவர்கள் எல்லோரும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து வந்தார்கள் அதனால தான் மனசாட்சிக்கு விரோதமாக பணி செய்தவன் எல்லாம் ஆண்டவர் இயேசுவைத்து அடிவரான் ஆஹா நான் இப்படியெல்லாம் இருந்துட்டேன் யாரெல்லாம் பாருங்க மத்தியோ இருக்கட்டும் லேவியா இருக்கட்டும் அல்லது சக்கியவா இருக்கட்டும் எல்லாரும் மனசாட்சிக்கு பயந்து மனசாட்சிக்கு எதிராக பணி செய்தார்கள் ஆனால் அந்த மனசாட்சிக்கு விரோதமாக இருந்த நாங்கள் இப்போது மனசாட்சியோடு பணி செய்யக்கூடியவரை பார்க்க வந்திருக்கிறோம் எனவே நீரே எங்களுக்கு அடைக்கலம் தர வேண்டும் என்று ஆண்டவரை தேடி ஓடி வந்தார்கள் அன்புக்குரிய சகோதரனே சகோதரி நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஒரு தலை சிறந்த உதாரணம் முதல் வாசகத்தில் கொடுக்கப்பட்டது இன்றைய தலைமுறையினர் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி இதுவாகத்தான் இருக்கும் பல நேரங்களில் குடும்பங்களில் மனைவிக்கு எதிராக கணவனுக்கு எதிராக பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோருக்கு எதிராக இன்றைய தலைமுறையினர் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சியில் ரெண்டு நாளைக்கு முன்னால் நான் ஒரு பையனோட பைக்கில் இருந்தேன் அப்போ ஒரு போஸ்டர் ஒன்று ஊட்டப்பட்டிருந்தது ஒரு புதிய திரைப்படம் ஒன்று வந்திருக்கிறது அது வந்து ட்ரைவின் தியேட்டரில் ஓட்டப்படும்னு எனக்கு நான் ஆவலாக கேட்டேன் உண்மையாகவே சொல்கிறேங்க நான் அந்த பையன்ட்ட ஆவலாக கேட்டேன் என்னடா தம்பி ட்ரைவின்னு போட்டிருக்குதே அது என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவன் சொன்னால் ஃபாதர் காரை கொண்டு போய் நிறுத்தணும் காருக்குள்ளேயே நீங்கள் இருக்கணும் அது கனெக்ட் ஆகும் அந்த காருக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் படம் பார்க்கலாம் வெளியில் பெரிய ஸ்க்ரீன் இருக்கும் ஓகே ஓகே கண்டுபிடிக்கலாம் சொகுசு எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்று பாருங்கள் வே தேவை இதனா இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இதற்கு அப்பாறுபட்டு எங்கு செல்கிறது என்று பாருங்கள் அது அந்த காரை ஓடவுடனும் அதுக்குண்டான டீசலு பெட்ரோலு உண்டான செலவு இவ்வளவு தூரம் இருந்து ஒரு திரைப்படத்தை வாகனத்திற்குள்ளாக இருந்து நீங்கள் எப்படி உல்லாசமாக அனுபவிக்கிறீர்கள் அப்படி என்றால் மனிதனுடைய எண்ணம் எவ்வளவு கீழ்த்தரமாக போகிறது என்று பாருங்கள் எவ்வளவு உல்லாசத்தை தேடுகிறது என்று பாருங்கள் உறுத்த வேண்டாமா பல பேர் அந்த திரைப்படத்தைக்கான வாய்ப்பே இல்லாது இருக்கும்போது போது இவ்வளவு அத்தியாவசியமான காரியங்களை செய்து நமது மனசு கேள்வி கேட்க வேண்டும் என்பு கூறியவர்களே அதற்கு தகுந்த இடம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் கடவுள் பயம் வேண்டும் மனசாட்சிக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் கடவுளுக்கு பயப்படுவீர்கள் கடவுளுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் பெற்றோருக்கு பயப்படுவீர்கள் இன்றைய பிள்ளைகள் பெற்றோருக்கும் பயப்படுவதில்லை கடவுளுக்கும் பயப்படுவதில்லை சமூகத்திற்கும் பயப்படுவதில்லை அதனால்தான் இரவு நேரங்களில் உறங்காது திரிகிறார்கள் கேட்டா எங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு தட்ஸ் நாட் அது இயற்கைக்கு மாறாக செல்லக்கூடிய காரியம் ஏன் வாழவில்லையா இதற்கு முன்பு இதற்கு முன்பு வாழாமல் இருந்தார்களா கிடைக்காமல் இருந்ததா இல்லை நம்முடைய தேவை அதிகரித்திருக்கிறது நேற்று கூட நான் சொன்னேன் நேற்றைய மறைவுகள் கூட சொன்னேன் எப்போது நமக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அப்பொழுது நமது தேவையை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடாது மாறாக கொடுப்பதற்கு கொடுப்பதற்குண்டான தேவையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க அப்படி நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதீத செல்வத்தை கொண்டு உங்கள் தேவையை நிவர்த்தி செய்து கொள்வது மட்டுமே உங்களது எண்ணமாக இருந்தால் நிச்சயமாக அது பஞ்சுமத்தையாக இருந்தாலும் தூக்கம் வராது பட்டுமத்தையாக இருந்தாலும் தூக்கம் வராது மாறாக எவன் ஒருவன் இல்லாமல் இருக்கிறானோ அவனுக்கு நான் கொடுத்து செல்லும் போது நிம்மதியான உறக்கம் தரையில் படுத்து உறங்கினாலும் வரும் புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு நல்லா நினைச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க ஏரோது அரசன் பட்டுமத்தையில் படுத்த போதும் அவன் குழப்பத்தில் இருந்தான் ஏன்னா அவன் மனசாட்சிக்கு மக்களுக்கு விரோதமா இருந்தா தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொண்டான் எனவே அன்புக்குரிய சகோதரனே சகோதரி தருமையான தருணத்திலே நீங்கள் தயவு செய்து ஏரோது அரசனை போன்று குழப்பமுற்றவர்களாக இருந்தால் உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக மக்களுக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக நான் வாழ்கிறேன் ஒருவேளை நான் அப்படியெல்லாம் இருந்தால் இயேசுவை காண விரும்பிய ஏரோது கண்டிருந்தான் என்றால் நிச்சயமாக மனம் மாறியிருக்கலாம் எனவே ஆண்டவர் இயேசுவை காண கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்காக அவன் காத்திருந்தான் இறுதியில் அவரை சிலுவையில் அறையப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் அவன் கண்டுகொண்டான் ஆனால் உண்மையாகவே ஆண்டவரை தேடி ஆலயத்தை தேடி ஒவ்வொரு பிள்ளைகளும் அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய பயம் மக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பயம் சமூகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பயம் உங்கள் குடும்பத்தினர் மீது கொண்டிருக்கக்கூடிய பயம்தான் உங்களை நல்வழிப்படுத்தும் அந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் இதெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் ஒரு நல்ல வாழ்வை அடைவீர்கள் என்ற உறுதியோடு மனசாட்சிக்கு பயந்தவர்களாக குழப்பத்தை விடுத்தவர்களாக வாழ முற்படுவோம் அதற்கான வரத்தை தர இந்த பலியில் தொடர்ந்து செபிப்போம்